இடகலை பின்கலையின் தத்துவத்தை பற்றி அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அப்ப என்ன செய்றா உரையில் வந்து உமாதேவியை மூங்கில் போன்ற தோள்களுடைய உமாதேவியை இடது பக்கமாக வைத்து வைத்ததனால் என்னாச்சு இந்த உடம்பு காமத்தால் வந்த உடம்பு காம தேகம் நீங்கியது முறைப்படுத்தப்பட்ட யோக நெறியது முறைப்படுத்த ஆசானால் சுட்டி காட்டப்படுகின்ற யோக நெறியை இடகளையும் பெண்களையும் சேர்த்து பெண்களை அதை சொன்னார் வேயுரு தோழிவங்கன் விடமுண்டகன வேய் அந்த மூங்கில் போன்ற தோள்களுடைய உமாதேவி இடது பக்கத்தில் வைத்து வைத்து என்ன செய்தான் வலது பக்கத்தில் வைக்காமல் இடது பக்கம் வைக்க முடியாது வலது பக்கத்தில் இருப்பது சூரியகலை இடது பக்கம் இருப்பது சந்திரகலை ரெண்டையும் சேர்த்து புறம் வைத்து செலுத்தி விட்டான் செலுத்தினால் அது என்ன செய்யும் உடம்பில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கிவிடும் மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தனர் அப்போ திங்களாயிருப்பது சந்திரன் கூறாயிருப்பது நீங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்திரன் கூறாயிருப்பது உடம்பு சூரியன் கூறாயிருப்பது உயிர் சந்திரன் கூறாயிருப்பது சக்தி உயிராயிருப்பது சூரியன் கூறு அப்போ சிவம் என்பது வெப்பம் சக்தி என்பது குளிர்ச்சி என்ன செய்யறான் ரெண்டு ஒன்றுபடுத்தும் போது என்ன ஆகும் இந்த உடம்புல இருக்கிற அசுத்தங்கள் நீங்கும் எடைகளையும் பின்களையும் சுழிமுனையில் சேர்த்து விட்டால் அங்கே அசுத்தம் இருக்க முடியாது உடம்புல காம விகாரம் இருக்காது நச்சுத்தன்மை விஷம் நீங்கிவிட்டது விஷம் நீங்கினால் என்ன ஏற்படும் உடல்லே மூலாதாரத்தில் கனல் ஏற்படும் மூலாதாரத்தை கனல் ஏற ஏற அது என்ன செய்யும் வினாத்தின் வழியாக இருக்கக்கூடிய மரளை போன்ற நரம்பு வழியாக கீழ் நோக்கி பாயக்கூடிய திரவப் பொருள் சிக்கலமானது மேல் நோக்க ஆரம்பித்து விடும் அது கண்டஸ்தான வரையில் தான் அந்த விஷம் இருக்கும் கண்டசாந்தி மேலே போனால் அது அமிலமாக மாறும் இவ்வளோ பெரிய ரகசியம் மனித வர்க்கத்து இருந்த மனிதனுக்கு இருந்தாலும் பக்தி இல்லை இந்த வாய்ப்பு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் 9 கோடி பேர் இருக்கிறார்கள் ஐயனே பெரியோர்களே திருஞான சம்பந்தரையா நீ இந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறாய் உடம்பை அறிந்து கொண்டாய் உயிரை அறிந்து கொண்டாய் குளிர்ச்சியும் வெப்ப தட்பத்தை புரிந்து கொண்டாய் ஆகவே அந்த அந்த மாசு நீங்கினால் அப்போ மாசுறு திங்கள் திங்கள் என்பது சந்திரன் இளம் பிறை சந்திரன் சொல்லுவார் அது தத்துவ உலக நாடிக்கு சொல்றார் பிற்கால சந்ததிகளை புரிந்து கொள்ளுன்னு அர்த்தம் குற்றமற்ற சந்திரன் அப்போ காமம் நீங்கி காமம் நச்சு விஷம் நீங்கி உடம்பு மாசுறு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து கீழ் நோக்கினால் விஷம் அது மேல் நோக்கினால் அமிதம் எல்லா மனிதனுக்கும் இருக்கு யாரும் சொல்லவில்லை சொன்னாலும் கேட்பார் இல்லை கேட்டாலும் வைராக்கியம் இல்லை யாரேனும் சொல்ல வேண்டும் நாங்கள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க